வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கரி. இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைலில் வந்து சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் முதல்ல சிக்கனை வந்து அரை கிலோ இந்த மாதிரி நல்ல மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் வந்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன். அண்ட் வெங்காயம் தக்காளி, வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாட்டு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி பொடி பொடியாக லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்து ரெண்டுமே வந்து எடுத்திருக்கேன். புதினா கொத்தமல்லி தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் வந்து இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து தேங்காய் கோகோனட்டை வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அண்ட் தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா பவுடர், ரெடிமேடாகவே நான் சக்தி மசாலாவில் வந்து எடுத்திருக்கேன். ஒருலேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து இந்த சோம்பு பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் எல்லாமே வந்து வறுத்து அரைச்சிருப்பாங்க, அதனால் நான் தனியாக வந்து போட்டு தாளிக்க போகிறதில்ல. ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு பவுடர் சால்ட் எடுத்திருக்கேன். அண்ட் தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் வந்து கொஞ்சமாக ஒருலேருந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் தனியா தூள் வந்து எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல வந்து நான் இந்த சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு நான் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் வந்து பிழிஞ்சது. அண்ட் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அண்ட் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அண்ட் வந்து காரத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அண்ட் வந்து உப்பு கொஞ்சமாக. இது எல்லாமே வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம முதல்ல வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா கறி வந்து இந்த சிக்கன் வந்து உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வந்து வேகும், சாஃப்டாக இருக்கும். சிக்கன் நல்லா வந்து கலந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். நம்ம அந்த கிரேவி வந்து தயார் பண்ணுறதுக்குள்ளே எல்லாமே வதக்கிறதுக்குள்ளே இது வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் ஊறினா போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது கூட நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நாட்டு செக்கு தேங்காய் எண்ணெய். அண்ட் தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஸ்லைஸாக வந்து வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட் வந்து நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக. அண்ட் வந்து கீறி வச்ச ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட வந்து வெட்டி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட கிரேவிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ கிரேவி செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வந்து மசிஞ்சு வேகணும். இப்போ வந்து தக்காளி வந்து போட்டது நல்லா வந்து மசிஞ்சு ரெண்டுமே குக் ஆகிடுச்சு வெங்காயம் தக்காளி. இப்போ வந்து அடுப்பு சிம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடவே வந்து தனியா தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அண்ட் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே வந்து போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள்.
இப்போ நம்மளோட மசாலா நல்லா வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகிடுச்சு, பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிட்டோம். இப்போ இது கூட நான் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணியே விட போகிறதில்ல. தண்ணி விடாமல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து தேங்காய் பால் மட்டுமே விட்டு நான் வந்து குக் பண்ண போகிறேன். அண்ட் வந்து திக்காக எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி கிளறிட்டு பார்த்திங்கன்னா லிட் போட்டுருங்க. லிட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உப்பு வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்துட்டு லிட் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம லிட் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ளேம் ஹைலியே இருக்குது. ஃப்ளேம் வந்து ஹைலியே வச்சு இப்போ நல்லா ஆவி வரும்போது நம்ம வந்து இந்த விசிலை போட்டுப்போம். விசில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து ஹைலியே இருக்கட்டும். ஒரே ஒரு சவுண்ட் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிம் பண்ணி ஒரு 10 minutes வந்து இந்த சிக்கன் குக் ஆனால் போகும். நிறைய நேரம் வந்து சிக்கன் குக் ஆனால் ஹார்ட் ஆயிரும். சிம் பண்ணி ஒரு 10 minutes குக் பண்ணால் போகும். இப்போ நம்ம சைடில் வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன பேன் இந்த மாதிரி வச்சுருக்கேன். பேன் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மேலே தாளித்து ஊற்றுறதுக்காக. அண்ட் ஆயிலும் வந்து நல்லா கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இது கூட கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து வெடித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இதோட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வெங்காயம் கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக வந்து தாளித்து போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கறிக்கு ஒரு நல்ல வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் இது கூடவே வந்து கொஞ்சமாக வெட்டி வச்ச கோகோனட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவை சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து 10 minutes சிம்மர்லேயே வச்சு குக் பண்ணிட்டோம். அண்ட் லிட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச இந்த தேங்காயும் சின்ன வெங்காயமும் இதுவும் சேர்த்துக்கிறேன். இது வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கறிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்மளோட சூப்பரான சிக்கன் கறி, கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட அண்ட் வந்து இட்லி தோசை சப்பாத்தி ஃபுல்கா நான் ரோட்டி அண்ட் வந்து இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வந்து நம்மளோட சூப்பரான கேரளா மாடலில் கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் என்னோடய குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.